ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கிம்பலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிம்பல் வாங்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. நான் இன்றைக்கி தான் அதை ரிவ்யூ பண்ணுறேன். இது வந்து ஒரு லாங் டைம் ரிவ்யூ. என்ன கிம்பல்ன்றதை நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஜிஹியூன் ஸ்மூத் 4 அப்படின்ற ஒரு மொபைல் கிம்பல். முதல்ல கிம்பல் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு வீடியோ ஸ்டெபிலைசேசிங் மிஷின் மாதிரி. இது இப்போ நம்ம வந்து ஃபோனில் ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஷேக் இருக்கும். நம்ம நடந்துகிட்டே மூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஷேக்கோடவே இருக்கும். நம்ம பார்த்துருப்போம். ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நார்மலாக வந்து ஒரு மொபைலில் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஷேக்கோட இருக்கும். நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும். இதே நீங்கள் வந்து அந்த கிம்பலில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சினிமேட்டிக் வியூ கிடைக்கும். அதோட வந்து ஷேக் இல்லாமல் இருக்கும். 3X கிம்பல்னு சொல்லும்போது நீங்கள் வந்து டச் பண்ணவே தேவையில்லை. மொபைலில் எல்லாமே நீங்கள் இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கிம்பல். இது வாங்கி 3 வருஷம் ஆச்சு. 2018 நான் வாங்கும்போது அப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல் இதுதான் அது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜிகியூனில் வந்து ஸ்மூத் 5 ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போன மாதம் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நான் வாங்கும்பொழுது இது வந்து ஒரு 8500 ரூபா கிட்ட இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிம்பல். இதான் அந்த கிம்பல். சூப்பராக இருக்கும். பில்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட என்னென்ன கொடுப்பாங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுப்பாங்க. அது போக இந்த பேஸ் மவுண்ட்டு ட்ரைபாடு மாதிரி, ட்ரைபாடுன்னு சொல்ல முடியாது, ட்ரைபாடுடைய ஒரு பேஸ் மவுண்ட் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இங்கே ஹோல்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இதில் ஃபோல்ட் பண்ணி நிப்பாட்டி கூட வச்சு பேசிக்கலாம். அதை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டன்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து இஜோடோய் ப்ளே அப்படின்ற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம். இது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும் நம்மளுக்கு. நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணோடனே இதை அக்ரி கொடுத்து உள்ளே போவோம். இது அப்படி நீங்கள் கீழே வந்து அப்படி படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுத்துக்கணும். அக்ரி கொடுத்துக்கணும். இன்னொருக்க இப்போ நீங்கள் உள்ள அந்த இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். கோ கொடுத்துடணும். இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா கிம்பலுக்கான டிவைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்மூத் Q2, 4, 3, Q2 அதர்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கிம்பல் வந்து ஸ்மூத் Q4. நம்ம அதுக்குள்ளே கிளிக் பண்ணணும். இப்போ இதில் கனெக்ட் நவுன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கனெக்ட் நவுக்கு முன்னாடி கிம்பல் கூட அட்டாச் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு வந்துட்டு இது எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி விட்டுறணும். இப்போ ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாமல் இருக்கா. இப்போ நம்ம இதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஆன் பண்ணுறோம். இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ அதுவாக ஏதோ ஒரு டைரெக்ஷன் இருக்குது. நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளூடூத் ஆன் பண்ணணும். இப்போ நான் கனெக்ட் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் வந்து அலோவ் பண்ண கேட்குது. ப்ளூடூத்தோடு பேர் பண்ணி விட்டுறோம். இப்போ நம்ம ஸோ பேர் ஆகிக்கிட்டு இருக்கு. கனெக்ட் ஆயிடுச்சு. என்டர் நவ் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ரெண்டுமே கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய பேக் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. என்னோடய பேக் அது. இப்போ நான் வந்து பேக்கை ஜூம் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் நான். இப்போ பாருங்கள், இப்போ நான் மொபைலை தொடவே இல்லை. என் முன்னாடி ஒரு மரம் இருக்கு பார்த்தீங்களா. அதை நம்ம இங்கேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஜூம் அவுட், ஜூம் இன் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஃபோட்டோ எடுத்து சேவ் ஆயிடும் இப்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்ட்ரோல்ஸ் கேட்டீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடது இதான் அந்த இது, சார்ஜ் போடுற பின். இது அந்த சார்ஜ் போகிற கேபிள் வச்சு நம்ம இங்கே சார்ஜ் போட்டுக்கலாம். டைரெக்டாக வந்து நம்ம வந்து மொபைல் போடுற அந்த ஹோல்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜோடைய இந்த போர்ட் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆஃப் பட்டன் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் பண்ணும். இன்னொரு லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த பட்டன் இருக்குல்ல, இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துரும். இதே இது நீங்கள் இந்த ஒரு ரெட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் கிளிக்கில் இங்கே வீடியோ ஆன் ஆயிரும். இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். இங்கே திருப்பி ஒர்க் பண்ணோன்னா வீடியோ ஸ்டாப் ஆயிரும். இந்த ப்ளஸ் பட்டன் இந்த மாதிரி இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ சேஞ்ச் டு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. நம்ம உள்ள செட்டிங்ஸ் மாற்றணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட்டு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாலு பட்டன் இருக்கும், இது சுத்திர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு நாலு பட்டன் இருக்குது, அதில் ஒன்றா பார்க்கலாம். லெஃப்ட்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாற்றுறதுக்கு, இந்த லெஃப்ட்டில் உள்ளது. பாட்டமில் உள்ளது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ஃபோட்டோ வீடியோ அந்த கேலரியெலாம் இதுக்குள்ளே தான் இருக்கும், நம்ம அதை பார்த்துக்கலாம் வேணும்னா. டாப்பில் உள்ளது பார்த்தீங்கன்னா வீடியோடைய ரெசொல்யூஷன் மாற்றிக்கலாம், டாப்பில் உள்ளது. ரைட்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா வீடியோடைய அந்த ஒயிட் பேலன்ஸ், ஃபோட்டோட ஒயிட் பேலன்ஸ், சாரி வீடியோட ஒயிட் பேலன்ஸ் வந்து இதில் வந்து மாற்றிக்கலாம் வேணும் அப்படின்னா. இந்த மெனு அப்படின்றதுக்குள்ளே போனோம்னா எல்லா செட்டிங்ஸும் இதுக்குள்ளே வந்துருவோம், அது கேமரா, ஃப்ளாஷு, டைமரு, ஹெச்டிஆர் வீடியோ, ஒயிட் பேலன்ஸோடைய செட்டிங்ஸு, அப்புறம் ஃபில்ட்ரு, சீனு, எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே நம்ம டீட்டெயில்டாக போய் பார்த்துக்கலாம். அதனால உள்ளே போய் செக் பண்ணிக்கலாம், வேணுன்றது நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதை இப்போ சீனில் போகிறோம் அப்படின்னா ஃபாலோ கிம்பல் இருக்கும், வாக்கிங் மோடு, மோஷன் மோடு, நம்ம என்ன மோடு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாக்கிங்னா வாக்கிங் வச்சுக்கலாம், மோஷன் ஓடுறோம் அப்படின்னா மோஷன் மோடு வச்சுக்கலாம். ஸோ நம்ம மொபைலை தொடணுன்ற அவசியமே இல்லை, எல்லாமே நம்ம இங்கேயே இது ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளாஷ், இந்த பார்த்திங்கன்னா சென்டராக இருக்குல்ல, இது வந்து ஃப்ளாஷுக்கான பட்டன் இது. ஓகே, இது வந்து மெனு பட்டன் சொல்லிட்டேன், இது வந்து டிஸ்பிளே பட்டன் இது. இப்போ மெயினாக வந்து இந்த கிம்பலில் உள்ளது எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயினான மோடு, இப்போ தான் நம்ம வந்து கிம்பலுக்கான பர்பஸ்க்கான அந்த நாலு இதே பார்க்க போகிறோம். இந்த பிஎஃப்ன்றது பார்த்தீங்களா, இதை மேலே அமுக்குனிங்கன்னா இது பேன் ஃபாலோ மோடுன்னு சொல்லுவாங்க. பேன் ஃபாலோ மோடுனா என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மொபைல் வந்துட்டு பேன் பண்ணிக்கலாம். அதாவது இப்படி நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பேன் ஷாட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது பேன் லெஃப்ட்டு பேன் ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே உள்ளது பார்த்திங்கன்னா லாக் மோடு, கேமரா லாக் ஆகிரும், நம்ம வந்து திருப்பினாலும் ஃபோன் வந்து அசையவே அசையாது, பாருங்களேன் ஃபோன் வந்து லாக் ஆகிக்க முடியாது. ஸோ வந்து நம்மளோட ஃப்ரேமை வந்து மாற்ற முடியாது. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி இதுக்கான பர்பஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு கீழே மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம பேன் ஃபாலோ மோடில் போட்டோம்னா பேன் ஆகும், மொபைல் பேன் ஆகும், லாக்கில் பேன் ஆகாது, அதுதான் அது. அடுத்து பின்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டன் இருக்கும், மேலே உள்ளது பார்த்திங்கன்னா ஃபோன் கோ மோடுனு சொல்லுவாங்க. இப்போ நான் அந்த ஃபோன் கோ மோடை வந்து நான் இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன். அதை வந்து லாங் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், லைட்டாக பிடிச்சிட்டு இப்படி திருப்பினோம் அப்படின்னா கச்சுனு போய் நிற்கும் ஒரு இடத்துல. இப்போ ஒரு ஃப்ரேமுக்கு இன்னொரு ஃப்ரேமுக்கும் நம்ம வந்து ஒரு ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்கும்போது இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஃபோனில் வந்து நார்மலாக திருப்பினோம் அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டி உடையும், ஆனால் நீங்கள் பாருங்கள் இது ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகும். அது இந்த கிம்பலுக்கே ஒரு தனித்துவமான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் மோடுன்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் பிடிச்சிக்கிட்டு மேலே கீழே ரைட்டில் எல்லா பக்கமே இந்த டைரெக்ஷனில் வந்து இதை ஆப்ரேட் பண்ண முடியும். டில்ட் ஆகும், டில்ட்டு ரைட் லெஃப்ட்டு, பேன் ஃபாலோ லெஃப்ட் ரைட்டு எல்லாமே நம்ம இது பண்ண முடியும். ஸோ இந்த நாலு மோடும் இப்போ நம்ம இதில் பார்த்துட்டோம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட விலைக்கு வந்து இதோட பில் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஃபோனில் வச்சு மட்டும்தான் ஃபோட்டோ வீடியோ எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை நம்பி வாங்கலாம், அதுக்கு ஒர்த்தாக இருக்கும். யூடியூப் வீடியோ எடுக்கிறீங்க இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து டிஎஸ்எல்ஆரோ இல்லை ஒரு ஆக்ஷன் கேமராக்கும் நீங்கள் மாறும்பொழுது, இல்லை ஒரு மிரர்லெஸ்ஸாக நீங்கள் போகும்பொழுது இது வந்து இதோடைய தேவை வந்து உங்களுக்கு கம்மியாக போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் இதை லாங் டைமுக்கு வந்து யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத நம்பி வாங்குங்க. ஏன்னா ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதை வாங்குறதுல யூஸ் இல்லை, அதிலே வந்து இன்பில்ட் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். இது வந்து மொபைலில் வச்சு நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து மொபைல் ஒரு பத்து வீடியோ எடுத்ததுக்கப்புறமா இதை நீங்கள் கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் இல்லை. ஸோ வந்து யோசிச்சு வாங்க, ஆனால் கொடுக்குற காசுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இது வந்து ஜுகியூன் ஸ்மூத் ஃபோர் அப்படின்ற ஒரு மாடல் இது. ஆக்ஷன் கேமரான்னு சொன்ன போனால் தான் வருது, ஆஸ்மோவில் கூட வந்து ஒரு கிம்பல் இருக்குது, மொபைல் கிம்பல் ஒன்று இருக்குது, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அது நான் யூஸ் பண்ணதில்லை, இதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட ரொம்ப அதிகமாக நான் யூஸ் பண்ணதில்லை, இதை வச்சு நம்ம ஒரு கொஞ்சம் வீடியோஸ் தான் எடுத்திருக்கோம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் என்ன ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் தனியாக விளாக் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வச்சு ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு உங்களால் ட்ராவல் பண்ணுறது கஷ்டம். அது ஏன்னா கையை வந்து இப்படி நீட்டிகிட்டே போகணும், கொஞ்சம் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தனியாக பிடிக்கும்போது ஒன்றும் தெரியாது, மொபைல் நீங்கள் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா பக்கம் போயிடலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 8500 ரூபா, ஆனால் இப்போ செக் பண்ணிங்கன்னா 11000 ரூபா கட்டுறாங்க. ஜியோவில் ஸ்மூத் ஃபைவ் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுவும் எனக்கு தெரிஞ்ச 11000 ரூபா அதிகமாக தான் இருக்கும், வேணா செக் பண்ணிக்கோங்க, வாங்கி பாருங்கள். இதை விட என்ன அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் தெரியல, ஆனால் ஜியோன் ஸ்மூத் ஃபோர் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும், சூப்பரான ஒரு மாடல். ஒரே ஒரு சின்ன இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும் நான் என்னென்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இது வந்து ஸ்டெபிலைசேஷன் பக்காவாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் ரேஞ்சில் இருக்கும், ஷேக் இல்லாமல் இருக்கும், ஆனால் உங்கள் ஃபோனோடைய வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஐஃபோனில் போட்டு இதில் எடுத்தீங்க அப்படின்னா உண்மையிலே பெர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப லோ குவாலிட்டி அதாவது ஃபோனோடைய வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்து நீங்கள் இதில் போட்டிங்கன்னா டோட்டல் வீடியோ அவுட்புட் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் ஷேக் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து வைங்க, கொஞ்சம் மிட் லெவல் ஃபோனாக இருந்தால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த இது.
மற்றபடி இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிம்பல்னே சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.